என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசிவம் இல்ல, ராமசாமி இல்ல, அஞ்சு பேர் விட்டு போச்சு, நாலு பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. தம்பி முருகேசா, இந்த பார் அண்ணனை பாருப்பா. தம்பி கண்ணா, ஏதாவது பேசுப்பா. டே தம்பி, ஏதாவது பேசுப்பா. டே டே, ஏன்பா இருக்கியா? வலிமைய ட்ரோல் பண்ணல, விட மாட்டேன். உடனே வழங்குமாறு தாழ்மையிட கேட்டுக்கொள்கிறேன். வரானர் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன் இப்படி பார்த்து அப்படி பார்த்துட்டு இருக்கேன்? வச்சாம்பாரியா டைட்டில வாரிசுன்னு. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் அவர் சேனல். நான் தான் உங்க அலெக்ஸ் தமிழன். என்ன நண்பர்களே, நம்ம தளபதி விஜய் அவர்களின் பிறந்தநாள் எதுமா ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் வைக்கலாம்னு சர்ச் பண்ண போனேங்க. யூடியூப்பில் போய் பார்த்தா வாரிசுன்னு சொல்லிட்டு ஒரு தம்ப்னெயில் இருந்துச்சு. ஆனால் என்னடான்னு தொட்டு பார்த்தா தளபதி 66 அதாவது வம்சி எடுக்கிற படத்தோட டைட்டில் வந்து வாரிசுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதாவது இதை பார்த்த உடனே நம்ம ரியாக்ஷன் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் பார்த்துட்டு தளபதி ஃபேனாக. நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரில, ஆனால் ரொம்பவே மன உளைச்சல் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, பீஸ்ட் படம் சரியாக ஓடாத நிலையில் இதில் கண்டிப்பாக கம்பேக் கொடுத்துருவாருன்றத நினச்சேன். பார்த்தா இப்படி ஆகி போச்சு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, மீமெல்லாம் சும்மா பிச்சை எரிய ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், மோஸ்ட் ஆஃப் மீம் கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் தளபதியோட ஃபேன்ஸாக தான் இருப்பாங்கன்றது உங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும். இப்போ அவங்களும் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, என்னால் முட்டு கொடுக்க முடியாத அளவு டைட்டிலை வச்சுட்டு எடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது கொஞ்சம் கூட சப்போர்ட்டே பண்ணாத முடியாத அளவு டைட்டிலை வச்சுட்டு எடா, நான் என்னடா பண்ண வம்சி அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டரிங்களை ஆக்கிறாங்க. அதே டயத்தில் விஜய் சாருமே எப்படி ஒத்துக்கிட்டா இருந்துடல இந்த டைட்டிலுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்க காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு KGF-ஆக இருக்கட்டும், விக்ரம் படமாக இருக்கட்டும், இந்த மாதிரி இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் அவங்களுக்கு கொஞ்ச நாள் டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல டைட்டிலாக இருந்திருக்கலாம். டைட்டில்னால அட்லீஸ்ட் நல்லா இருந்திருக்கலாம். பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. சரி, என்னவோ ஃப்ரெண்ட்ஸ், படம் வந்ததுக்கப்புறம் தான் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு தெரியும். நம்ம இப்போயே பேசுகிறது வந்து அது சரிப்பட்டு வராதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் டைட்டிலாக கொஞ்சம் நல்லா வச்சுருக்குன்றது மட்டும் திரும்ப திரும்ப என் மனசில் வந்துக்கிட்டே இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருந்தாலும் என்ன நடக்க போகுன்றத பொறுத்திருந்தே பார்ப்போம். ஓகே மக்களே, இது